அடுத்தது கிரிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஸ் சேஃப் செக்யூர் ரிலேயபிள் எல்லாத்தையும் போட்டான். நல்லா இருக்கானா? என்னது பேக்கேஜிங் நல்லா இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இந்த சேவலை இந்த வாரம் ஆக்கிற வேண்டியதுதான். இது வல்லவா பேக்கேஜிங்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீல் இருக்குது பார்த்தீங்களா, சீல் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ நம்ம ஸோ இது புதுசு தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கான். எந்த அளவுக்கு இவன் டீட்டெயில்ஸ்க்கு நோட் பண்ணுறான்றது பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா மற்ற பேப்பர் ஒர்க்கு வாரண்டி, 1 இயர் வாரண்டி இருக்குது. தெரியுதா? 5 வால்ட் 2.4 ஆம்பியர், 5 வோல்ட் 3 ஆம்பியர், 9 வோல்ட் 2.22 ஆம்பியர், இதுதான் அவுட்புட் ரேட்டிங்கு. ஸோ ஐஃபோன் எக்ஸ்லாம் 15 வாட்ஸ் வர சப்போர்ட் பண்ணும். பட் 15 18ன்றது நம்ம இந்த சார்ஜர் வச்சு போட்டால் செக் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து 20 வாட்ஸ் வர அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் ஆப்பிள் 20 வாட் சார்ஜர். இப்போ இவங்க வந்து இந்த 18 வாட்ஸை வந்து இந்த 20 வாட்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ 12 வாட்ஸும் விற்கிறதில்ல, 18 வாட்ஸ் விற்கிறதில்ல. ஒரே ஒரு சார்ஜர், இந்த டைப் சி 20 வாட் சார்ஜர். ஐஃபோனுக்கு ஐபேட்க்கு எல்லாம் இந்த சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு நிறையா சார்ஜர் வாங்க தேவையில்லை இனிமேல் ஆப்பிளில். சரி, இருந்தாலும் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம்தான். பட் ஆனால் அந்த காஸ்ட்டுக்கான ஒர்த்து இருந்தால் சரி.